ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். சமச்சீர் கல்வி, அதாவது தமிழ்நாடு ப்ளஸ் டூ அக்கௌண்டன்சி, ஓகே, ஸ்டேட் போர்ட் சிலபஸில் காமர்ஸில் மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட அந்த சமச்சீர் கல்வி கைடு இருக்கும்னு நினைக்கிறேன்னா, சரி, ஆனால் நான் ஒரு ஒரு க்வெஸ்சனும் படிக்கிறேன், அதனுடைய நாலு ஆன்சரும் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன், அது எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் இஸ் வாட் டேஷ் டஸ். நான் ரிப்பீட் பண்ணுறேன், மேனேஜ்மெண்ட் இஸ் வாட் ஏ டேஷ் டஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதை யார் செய்கிறாங்க அப்படிங்கிறது. மொத்தம் நாலு இருக்குது: மேனேஜர், சப்ஆர்டினேட், சூப்பர்வைசர் அண்ட் சுப்பீரியர். சரி, இன்னொன்றுக்கு மீனிங் சொல்கிறேன். இப்போ மேனேஜர்னால் நீங்கள் ஒரு ஹோட்டலோ இல்லாட்டி ஒரு பெரிய கடை பண்ணது, ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்கன்னு வச்சுக்கோ, அங்கே ஒரு 8-10 ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு ரெண்டு சூப்பர்வைசர் இருப்பாங்க, அதுக்கு மேலே ஸ்டோர்ஸ் மேனேஜர் இருப்பார். கரெக்டாக ஹோட்டல்லையும் அதே மாதிரி பேரர் இருப்பாங்க. ஓகே, மேபி சர்விங் டீம், அப்புறம் பேரர், ஓகே, அதுக்கப்புறம் சூப்பர்வைசர், அப்புறம் மேனேஜர் இருப்பார். கரெக்டாக? சரி, இந்த மாதிரி நீங்கள் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு லேயர் இல்லாட்டி ஸ்ட்ரக்சர் இருப்பாங்க. ஸ்ட்ரக்சர்னால் ஒரு அமைப்புன்னு அர்த்தம் தமிழில். பார்த்தீங்கன்னா இப்போ மேனேஜருங்கிறவர் மேலே இருக்கார், சப்ஆர்டினேட்ன்றவர் என்ன, ரெண்டாவது வந்து சப்ஆர்டினேட். சப்ஆர்டினேட்னா மேனேஜர் கீழே இருக்கவர், சூப்பர்வைசர்னா அது கொஞ்சம் கீழே இருக்கிறவர், இல்லாட்டி சூப்பர்வைசரும் சப்ஆர்டினேட்டும் மாற்றி கொண்டு இருக்கலாம். நாலாவது சுப்பீரியர் இருக்குது. இந்த சுப்பீரியர் இந்த இடத்துல ஒரு மீனிங் எதுவும் கிடையாது. ஏன்னா சுப்பீரியர்னா யாரோட யார் கொண்டாலும் சுப்பீரியர். அதாவது இப்போ வெசல் கிளீனிங் டீம் இருக்குல்ல ஹோட்டலில், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சர்விங் டீம் சுப்பீரியர் மூலம், சர்விங் டீம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேரர் இல்லாட்டி ஆர்டர் எடுக்கிறவங்க. அதனால் இந்த இடத்துல வந்து மெயின் அப்படி பார்த்தோன்னா மேனேஜர், மேனேஜ்மெண்ட் இஸ் வாட் ஏ மேனேஜர் டஸ். ஏன்னா மேனேஜர் தான் மேலே இருக்கார். இப்போ நம்ம ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் இல்லாட்டி ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் மாதிரி கடைக்கு போனால், ஓகே, அழகாக நீங்கள் டீம் பார்க்கலாம். அது சேல்ஸ் டீம் இருக்கும், அப்புறம் பில்லிங் டீம் இருக்கும், டெலிவரி இருக்கும், அப்புறம் ரெண்டு சூப்பர்வைசர் இருப்பாங்க, அதுக்கு மேலே ஸ்டோர்ஸ் மேனேஜர் இருப்பார். ஓகேயா? அதனால் மேனேஜ்மெண்ட் இஸ் வாட் ஏ மேனேஜர் டஸ். ஓகே, 2 நிமிஷம் ஆச்சு. ஆனால் ஒரு ஒரு க்வெஸ்டின் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் புரியும் அழகாக. அடுத்த செகண்ட் க்வெஸ்டின், மேனேஜ்மெண்ட் இஸ் அண்ட் வாட் கேட்குறாங்க. அது மேனேஜ்மெண்ட்ங்கிறது என்னது? மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது: ஆர்ட்டா, இல்லாட்டி சயின்ஸா, இல்லாட்டி ஆர்ட் அல்லது சயின்ஸ், இல்லாட்டி ஆர்ட் ஆர் சயின்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, சரி, மேனேஜ்மெண்ட்டாக என்னது? ஒரு டீமை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு டீமை மேனேஜ் பண்ணும்போது எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ அது ஹோட்டலில் வச்சுக்கலாம், இதுதான் ரிப்போர்ட்டிங் டைம், ஓகே, இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் டைம், இதுதான் லன்ச் டைம், அந்த மாதிரி இதுதான் ப்ரைஸ். ஓகே, இதெல்லாம் வந்து சயின்ஸ். ஏன்னா இதே மாதிரி என்ன குக்கிங் பண்ணோம், என்ன மெனு அதுக்கு, ஓகே, அப்புறம் என்ன டேயில் என்ன மெனு, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட சயின்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் என்ன டிமாண்ட் இருக்குது, உங்களுடைய டேபிள் எவ்வளோ பேர் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? அப்போ சார், ஆர்ட்டு என்ன சார் அப்படின்னா, ஆர்ட்டுங்கிறது இந்த சயின்ஸ் இருக்குல்ல, இந்த சயின்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறது தான் ஆர்ட். சரி, இப்போ கிச்சனில் போனீங்கன்னா குக்கு இருக்காரு, உங்கள்கிட்ட அந்த இன்றைக்கி மெனு இருக்குது. ஓகேயா? இப்போ இட்லி, கிச்சடி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை கரெக்டாக சூஸ் பண்ணி, ஓகே, அதை குக் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆர்ட். அப்போ அந்த அந்த குக்கை மேனேஜ் பண்ணுறது பாருங்கள், தட் இஸ் அன் ஆர்ட். சி, அதாவது குக்கு என்ன செய்ய சொல்லணுங்கிறது வந்து சயின்ஸ். அதாவது இந்தந்த டேக்கு இந்தந்த மெனுங்கிறது சயின்ஸு. ஆனால் அந்த குக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு பாருங்கள், அதுக்கு எதுவுமே கைடு கிடையாது, நோட்ஸ் கிடையாது, அதுக்கு எதுவுமே என்ன சொல்லலாம், ஒரு புக்கோ இல்லை லெசனோ கிடையாது. அந்தந்த சமயத்தில் இப்போ நீங்கள் கிரிக்கெட் எடுத்தால் கூட கேப்டன் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு 10 ஓவர். இப்போ T20 எடுத்தால் ஃபஸ்ட்டு 5 ஓவர் ஒரு ஒரு மேனேஜ் பண்ணோம், அடுத்த 5 ஓவர் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணோம், அதே மாதிரி ஸ்லாக் ஓவரில் ஒரு திங்க் பண்ணோம். கரெக்டாக? அப்போ இதெல்லாம் வந்து எங்கேயும் எழுதியிருக்க மாட்டாங்க. நம்ம அந்தந்த டீம் அந்தந்த சுச்சுவேஷனில் ஏற்ற மாதிரி தான், இது குவார்டர் ஃபைனல்ஸாக செமிஃபைனல்ஸாக இல்லாட்டி நம்ம ஃபஸ்ட் ஆடுறோமா, நம்ம சேஸ் பண்ணுறோமா. கரெக்ட்? ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் கரெக்ட் போத் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஓகேயா? ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் அன் போத் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். அடுத்தது,
சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இஸ் டெவலப்டு பை ஹூன்னு கேட்குறாங்க. சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இஸ் டெவலப்டு பை, இதுக்கு நான் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நம்ம மனப்பாடம் தான் பண்ணும். ஸோ என்னுடைய எய்மே வந்து முடிஞ்ச மட்டும் கான்செப்டை சொல்கிறேன், எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு மனசில் நிற்கும், அண்ட் எழுதும்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு எழுதுவீங்க. ஓகே, ஏன்னா இது மனப்பாடம் தான் பண்ணும். சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்னா டெய்லர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எஸ்க்கு அப்புறம் டி வருதுங்க, அவ்வளோதாங்க, யூஆர்எஸ் டி. ஓகே, ஸோ எஸ்க்கு அப்புறம் டி வந்தது டெய்லர், சாரி வேறு வழி இல்லை. ஸோ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இஸ் டெவலப்ட் பை டெய்லர். ஓகேயா, அடுத்தது டிவைடிங் த ஒர்க் இன் டு ஸ்மால் டாஸ்க் இஸ் நோன் ஆஸ். ஒரு ஒர்க் இருக்குது, அதை சின்ன சின்ன பீஸாக டிவைட் பண்ணுறீங்க, அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அது இது கொஞ்சம் ஈஸி தான், மொத்தம் நாலு இருக்குது: டிசிப்ளின், யூனிட்டி, டிவிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் ஈக்விட்டி. அது இது நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டாம். கரெக்ட், டிவிஷன் ஆஃப் ஒர்க். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, வீடை வந்து அந்த மேசன் மாத்திரம் கட்டிட முடியாது. அவர் என்ன பண்ணுவார், அவர் அந்த ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அந்த ரூம் அதோட அவரோட ரோல் ஓவர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒருத்தர் ப்ளம்பிங் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒருத்தர் கார்பெண்டரி பண்ணோம், அப்புறம் ஒருத்தர் டைல்ஸ் பண்ணோம், அப்புறம் ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் திரும்ப இவர் வந்து மிச்ச சிமெண்ட் வளம் பண்ணோம், அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒருத்தர் பண்ணுவார். கரெக்டாக, அப்போ ஸோ இந்த மொத்த வீடு கட்டுறத பார்த்திங்கன்னா ஸ்மால் டிவிஷன் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது, தட் இஸ் கால்டு டிவிஷன் ஆஃப் ஒர்க். ஸோ டிவைடிங் த ஒர்க் இன்டு ஸ்மால் டாஸ்க் இஸ் நோன் அஸ் டிவிஷன் ஆஃப் ஒர்க். ஓகேயா, அடுத்தது வித் எ வைடர் ஸ்பேன் தேர் வில் பி வாட். ஓகே, முதல்ல நான் ஆன்சர் சொல்லலை. வைடர் ஸ்பேன் என்ன அர்த்தம், தெர் வில் பி லெஸ் 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 ஹையரார்க்கியல் லெவல். ஓய்யோ, கொஞ்சம் கஷ்டமான க்வெஸ்சன் அது, கஷ்டமான க்வெஸ்சன். ஓகே, ஹையரார்க்கினா என்ன, ஹையரார்க்கினா இப்போ ஒரு ஹோட்டல் எடுத்தீங்கன்னா இல்லை முதலாளி, அப்புறம் மேனேஜர், அதுக்கப்புறம் வந்து சூப்பர்வைசர், அப்புறம் பேரர், அப்படி வருது இல்லை, தட் இஸ் கால்டு ஹையரார்க்கி. அதாவது ஒரு ஒரு லெவலாக சொல்கிறோம், கரெக்டாக. அதேமாதிரி கிரிக்கெட் எடுத்திங்கன்னா அந்த மேலே வந்து கோச், அப்புறம் கேப்டன், அப்புறம் வைஸ் கேப்டன், அப்புறம் கீப்பர், அப்படிலாம் வருது இல்லை. ஓகே, சரி, அப்படி வைடர் ஸ்பேன் இருந்ததுன்னா, வைடர்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல வைட்னா நிறைய இருந்ததுன்னா, அதாவது டக்குன்னு மேனேஜருக்கு அப்புறம் நேராக வந்து என்ன சொல்லலாம், பேரர், அதுக்கப்புறம் இந்த டீம் ஃபுல் சர்விங் டீம்னா சின்ன லெவல், அதே எல்லோரும் இருந்தானா, தட் இஸ் கால்ட் வைடர். ஸோ வைடர் த ஸ்பேன் தெர் வில் பி வாட், கரெக்ட். ஸோ வைடர் த ஸ்பேன் என்ன அர்த்தம்னா, அந்த இந்த இடத்துல வந்து அதாவது ஒரு ரெண்டு மூணு லெவல் தான் இருக்குது. ஓகே, அது ஃபுல்லுத்தி பிரிச்சுட்டாங்க ஆஃபீஸ், அதாவது ஆஃபீஸை வந்து முடிஞ்ச முடியும் ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ஃப்ளாட் ஆகிட்டாங்கன்னா அது அதுதான் வைடர் த ஸ்பேன் அர்த்தம். அப்படின்னா தெர் வில் பி லெஸ் ஹையரார்க்கி, லெஸ் ஹையரார்க்கி. இது எப்படி சொல்லலான்னா, மேபி பேங்க் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே லெவலில் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அதே மாதிரி தான் போஸ்ட் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும், அதுக்கு மேலே ஒருத்தர் மேனேஜர் இருப்பார், அவ்வளோதான், கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி வைடர் த ஸ்பேன் இருந்தால் லெஸ் ஹையரார்க்கி இருக்கும். ஓகேயா, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் அது. ஓகே, இதுதான் மொத்தம் அஞ்சு க்வெஸ்சன். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு கவர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.